ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தர்கள் வாழும் சதுரகிரி மலையின் ரகசியங்கள் குறித்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்குள்ள மரங்கள், மூலிகைகள், செடிகள் என்னென்ன என்பதையும் நம்ம பார்க்கலாம். சதுரகிரி மலை மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மிகவும் கடினமான இந்த மலையேற்றத்தில் உள்ள அதிசயங்களையும் நம்ம பார்க்கலாம். சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது. இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல் இருக்கும். அந்த காய் கனிந்து விழும்போது நாய்க்குட்டி குறைப்பதை போல் இருக்கும். விழுந்த கனி 10 வினாடிக்கு பிறகு மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டி கொள்ளும். அதே போல் ஏர் அழிஞ்ச மரம் என்றொரு மரம் உண்டு. இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்துவிடும். விழுந்த காய் காய்ந்து அதன் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் போய் ஒட்டி கொள்ளும். இடையில் மழை காற்றினால் மரத்தை விட்டு தள்ளி இருந்தாலும் மேல் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து ஒட்டி கொள்ளும். இந்த ஏரழிஞ்ச மரத்தின் கொட்டைகளை எடுத்து எண்ணெயில் ஊற வைத்து அதன் மூலம் கிடைக்கும் மையை உபயோகித்து வசியம் செய்வது ஒரு வகை. சதுரகிரியில் நந்தீஸ்வரர் வனத்தில் கன எருமை விருட்சம் என்றொரு மரம் உண்டு. அம்மரத்தினடியில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும். அம்மரத்தை வெட்டினால் குத்தினால் பால் வரும். இதே போல் மற்றொரு விருட்ச மரமும் உண்டு. இந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல் கத்தும், வெட்டினால் பால் கொட்டும். நவபாஷண சேர்க்கையில் இந்த விருட்சக மரத்தின் பாலும் முக்கியமான சேர்க்கையாகும். இவை எல்லாவற்றையும் விட தூக்கி சாப்பிடும் விஷயம் ஒன்று உள்ளது. மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயக்கி வனம் என்ற பகுதி உள்ளது. இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று கூறுகின்றனர். நான் கேள்விப்பட்டவரை எங்கள் அருகில் இருக்கும் கிராமத்துக்காரர் ஒருவர் வழித்தவறி உள்ளே சென்று மாட்டிக்கொண்டு விட்டார். மகாலிங்கம் காப்பாத்து காப்பாத்து என்று 3 நாட்கள் கதறி ஒரு வழியாக அந்த வனத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். அடர்ந்த காடு, நிறைய பூச்செடிகள் இருந்தது. எதுவும் கோவில் கூட இல்லை. ஆட்களே யாருமில்லை. பசியே தெரியவில்லை. வெளியே வந்தது ஆண்டவன் அருள் என்று இன்றும் அவர் திரும்ப திரும்ப புலம்பிக் கொண்டே இருக்கிறார். இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள், ரிஷிகள் மகாலிங்க பூஜை செய்ய வருகின்றனர். கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் மலைப்பகுதிகளில் விழுகின்றன. வீடியோ கேமராக்களில் அதை நிறைய பக்தர்கள் பதிவு செய்து இருக்கின்றனர். ஏற்கனவே நாம் கட்டை விரல் அளவில் காட்சி தந்த சித்தர் பற்றிய பதிவை வாசகர்களிடம் பகிர்ந்து கொண்டோம். இவை அத்தனையும் சர்வ நிஜம். இறை நம்பிக்கை உள்ள பக்தர்கள் வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் மனமுருக பூஜித்து வழிபட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வல்லமையை அந்த சிவம் உங்களுக்கு அளிக்கும். உங்கள் தேடல் பக்தி உண்மையெனில் நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்யும் சித்தர் தரிசனம் உங்களுக்கு சதுரகிரியில் நிச்சயம் கைகூடும். இதை நிறைய பக்தர்கள் அனுபவித்து இருப்பதால் இப்போதெல்லாம் சதுரகிரியில் கூடும் கூட்டத்திற்கு குறைவில்லை. சாதாரண மலைகளைப் போலல்ல இது. வீரியம் நிறைந்த வினோதமான மலை. கணக்கற்ற ரகசியங்களை தன்னுள்ளே புதித்து கொண்டு அமைதியாய் காணப்படும் அபூர்வ மலை. சித்தர்களின் ராஜ்யமாகவும் அபாயகரமான காட்டுவாழ் விலங்கினங்களின் புகலிடமாகவும் அபூர்வ சக்திகள் படைத்த மூலிகைகளின் வாழ்விடமாகவும் விளங்கும் இம்மலை பரம்பொருள் சிவபரமாத்மாவின் அருட்கணாச்சம் பெற்றபடியால் சிவன்மலை, மகாலிங்க மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சிவனும் பார்வதி தேவியும் மிக நிரந்தரமாக தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக சித்தர்களுக்கு வாக்கு தந்திருப்பதால் இவ்விடம் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலை அஷ்டமா சித்திகள் பெற்ற 18 சித்தர்களின் தலைமையிடமாகவும் மற்றும் பல சித்தர்கள் கூடி தத்தம் ஆராய்ச்சிகளை விவாதிக்கும் இடமாகவும் அறியப்படுகிறது. இம்மலையில் உள்ள 100 கணக்கான குகைகளில் தங்கியிருந்து சிவனை வணங்கி வழிபட்டு வந்ததுடன் மக்களை நோய் தீர்க்கும் துன்பங்களை களையும் மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளிலும் சித்தர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். சித்தர் பூமியாம் சதுரகிரியில் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்த வனம் உள்ளது. இன்றும் இம்மலையில் சித்தர் பெருமக்கள் அருவமாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சித்தர்களின் அதிர்வலைகள் மலையங்கம் நிறைந்திருப்பதால் அதில் சிறிதாவது தமது உடலில் ஒட்டட்டும் என பக்தர்கள் விரும்பி இங்கு வருகின்றனர்.